தோற்றுப்போன அரசியல் கொள்கைகளின் பிரதிபலிப்பாகத்தான் இதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள எழுச்சியானது உண்மையில் ஒரு இனத்திற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிக்கும் எதிராக இனத்துக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளுக்கு எதிராக இனத்துக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு இன படுகொலைக்கு எதிரான ஒரு ஒரு மனித எழுச்சியாகும் இது ஒட்டுமொத்தமாக ஒரே இனத்தைச் சேர்ந்த பண்பாட்டு ரீதியாக மொழி ரீதியாக வரலாற்று ரீதியாக ஒரு ஒருவரோடு ஒருவர் உடன்பிறப்புகளாக கருதப்படுகின்ற மக்களிடையே இவ்வாறான இன எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் இதை சொல்ல வேண்டும் இதை கண்டு சிங்கள அரசியல் தலைமைகள் சிங்கள அரசியல் கோட்பாடாளர்கள் கோட்பாடாளர்கள் சிங்கள கடும் போக்காளர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது அதே வேளையிலே போர் நீங்கள் காணுகின்ற பின்னடைவுகளுக்காக ஒரு தற்காலிக போர் ஓய்வுக்காக வேணும் நீங்கள் தமிழகத்தை பாவிக்கிறீர்கள் என்று கொழும்பை ஏற்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் பற்றி அது ஒரு பொய்யான அப்பட்டமான பிரச்சாரமாகும் ஏனென்றால் கடந்த முப்பது வருட காலமாக இவ்வாறான பிரச்சாரங்களுக்கும் இவ்வாறான ஊடக அறிக்கைகளுக்கும் முகம் கொடுத்து எங்களுக்கு நிறைய அனுபவமும் நல்ல பழக்கமும் ஏற்பட்டுவிட்டது ஸ்ரீலங்கா அரசினுடைய இவ்வாறான பிரச்சாரங்களைக் கண்டு நாம் ஒருபோதும் அச்சமடைய போவதில்லை களங்களில் தந்திரோபாய ரீதியாக பின்வாங்குவதும் பின் அதைவிட அந்த சாதகமான சூழலை எங்களுக்கு பாதமாக பயன்படுத்துவதும் சர்வசாதாரணமான ஒரு விடயமாகும் நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் பின்னடைவுகளை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற வரலாற்றை நீங்கள் பல தடவைகளிலே திரு நடேசனாகட்டும் புலிகளுடைய இணையப்பிரும் வரலாற்றும் சுட்டிக்காட்டி வருகிறீர்கள் அதாவது நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுகின்ற ஜெயசிகர் நடவடிக்கைக்கு எதிரான சமர் அதிலே பதினெட்டு மாதங்கள் நீங்கள் எதிர்ச்சமர் புரிந்ததையும் பின்னர் உயர்கள் மூன்று என்று உங்களுடைய வெளிந்த தாக்குதலையும் குறிப்பிடுகிறீர்கள் ஆனால் இப்பொழுது இருபது மாதங்களுக்கு மேலாக நீங்கள் தொடர்ந்து பின்வாங்குகிறீர்களே உங்களுடைய நிர்வாக தலைநகரம் கூட இப்பொழுது மனிதர்களற்ற பகுதியாக மாற்றப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் எவ்வாறு வியாக்கியானப்படுத்த முடியும் நிர்வாகத் தலைநகரங்கள் உண்மையில் நாங்கள் தந்திரோகா ஏனென்றால் மக்கள் இந்த முறைதான் அதாவது தற்போதைய சூழலில் தான் ஸ்ரீலங்கா அரசு எங்களுடைய நிர்வாக அலகுகள் மீது விமான குண்டு வீச்சுக்களை தாக்குதல் மேற்கொண்டுள்ளது உதாரணத்திற்கு நான் விளக்கமாக கூற விரும்புகின்றேன் இதுவரை காலம் நடந்த யுத்த சண்டைகளில் போர்க்களங்களில் எப்போதுமே அரசியல் துறை அலுவலகங்களுக்கோ அல்லது சமாதான செயலகத்திற்கோ விமான குண்டு வீசியதாக இல்லை கடந்த காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் ஒருபோதும் இடம்பெற்றதில்லை நிர்வாக அலகுகள் மீதும் மக்கள் சந்திக்கின்ற இடங்கள் மக்கள் கட்டுமானங்கள் மீதும் குண்டு வீச்சுக்களை நடத்துவதென்பது களமுனையில் வெற்றியை ஏற்படுத்த முடியாது பெரியோர் இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்படுகின்ற இயலாத தன்மையில்தான் ஸ்ரீலங்கா அரசு இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளுகின்றது களமுனையில் இராணுவ வெற்றியை பலத்தோடு அவர்கள் பெற்று பலத்தோடு வருவார்கள் என்ற நம்பிக்கை முழு இடத்தையும் பிடிப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குமானால் மக்கள் குடியிருப்புகள் மீதோ அல்லது இவ்வாறான மக்கள் கட்டுமானங்கள் மீதோ தாக்குதல் மேற்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை இவர்களுடைய கள முனைகளில் இவர்களுக்கு இயலாத நிலை ஏற்பட்டு வருகின்றது இவர்களுக்கு குறை இருக்கின்றது இவர்களுக்கு இவர்களுடைய சண்டை படை சண்டையிடம் ஆற்றல் மிக்க படை அணிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது இதை நாடாளுமன்றத்திலேயே சிங்கள அரசியல் தலைமைகள் ஏற்றுக்கொண்டு உள்ளார்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு சிங்கள ராணுவத்துக்கு ஆட்சியேற்புக்காக புத்த பிக்குகள் ஆசிரியர்கள் அரசியல்வாதிகளை பயன்படுத்தும் அளவுக்கு சிங்கள தேசம் தள்ளப்பட்டுள்ளது என்றால் இதுவரை காலமும் இல்லாத முறையில் ராணுவம் அடைந்துவிட்டது என்பதை தான் நாம் காட்ட வேண்டும் கைப்பற்றுகின்ற நிலையில் இருக்கிறோம் என்று முன்னர் ராணுவம் அறிவித்திருக்கிறது ஏ முப்பத்தி ரெண்டு சாலைக்கு இன்னும் வரவில்லை அவர்கள் அண்மையில் வந்தாலும் கூட அவற்றை இலகுவாக வெற்றி கொள்ளக்கூடிய ஆர்டல் எங்களுடைய படையணிகளிடம் இருக்கின்றது நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அல்லது அவர்களுடைய இவ்வாறான எங்களை திசை திருப்புகின்ற ராணுவ நடவடிக்கைகளை கண்டு நாங்கள் ஒருபோதும் மயங்கியோ உணர்ச்சி வசப்பட்டோ நாங்கள் எம்மை விட்டுக்கொடுக்க மாட்டோம் ஆனால் எங்களுடைய காலம் சூழல் எங்களுக்கு கனிந்து வரும் பொழுதும் அவற்றை சாதகமாக பயன்படுத்தி ஒரு பெரிய வெற்றியை ஈட்டுகின்ற நம்பிக்கை எம்மிடம் இருக்கின்றது எப்பொழுதுமே ராணுவ போரியல் பக்கத்தில் உண்மையாக நாங்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கை என்ன களத்தில் நாங்கள் என்னென்ன செய்யலாம் என்பதை இது முதலே கூறுவது அவ்வளவு நம்ப என நான் நினைக்கின்றேன் இடம்பெயர்ந்து மக்கள் இரண்டரை லட்சத்துக்கு மேற்பட்டோர் மிகுந்த துன்பத்தை அடைகிறார்கள் விடுதலை புலிகள் இவர்கள் தொடர்பாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்ன எங்களுக்கு மக்கள் கட்டுமானங்கள் இருக்கின்றது குண்டுவீச்சுக்கள் நடத்தி மக்கள் கட்டுமானங்களை சிதைத்து விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள் உண்மையில் எங்கள் மக்கள் கட்டுமானங்கள் இவ்வாறான மக்கள் நலன் பேழுகின்ற அமைப்புகள் ஏராளமாக எங்களுடைய தேசத்தில் இருக்கின்றன அந்த அமைப்புகள் மக்கள் குடியிருப்புகளை ஏற்படுத்தி மக்களை சமூகத்தை சீரழியாமல் எங்களுடைய சமூகம் மேலும் யுத்த சூழலுக்குள்ளாலே ஒரு பலமான சமூகமாக வளர்கின்ற வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் கல்வி என்றால் என்ன சுகாதாரம் என்றால் என்ன உணவு என்றால் என்ன சுய உற்பத்தி என்றால் என்ன அல்லது எந்த ஒரு துறையிலும் எங்களுடைய மக்களை எந்த யுத்த சூழலிலும் அந்த அந்த துறை சார்ந்த அந்த பகுதி சார்ந்த விடயங்களில் அவர்களை பலையீனமாக்காமல் மேலும் பலமாக்குன்ற வேலைகளில் மக்கள் கட்டுமானங்கள் ஈடுபட்டு வருகின்றன நீங்கள் வர சொல்லுகிறீர்கள் ஆனால் ஐநாவினுடைய கொடியோடு வருகின்ற உணவு தொடரணியை வன்னி எதிர்பார்த்திருப்பதாக சொல்லப்படுகிறது வன்னியிலே இருக்கக்கூடிய அரச களஞ்சியங்களாக இருக்கட்டும் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய களஞ்சியங்களாக இருக்கட்டும் உணவு களஞ்சியங்கள் இந்த பதினைந்து நாட்களுக்கு இடையிலேயே வெறுமையாகி விடுவதாக சொல்லப்படுகிறது ஒரு உணவு தொடரணி தடுக்கப்படுமாக இருந்தால் நீங்கள் ஒரு பட்டினிச்சாபம் மனித பேரவலம் ஏற்பட்டுவிடக்கூடும் என்று ஐநா சொல்லுகிறது உங்களுடைய நடவடிக்கைகள் நல்ல கேள்வி உண்மையில் ஐநாவினுடைய உணவு தொடரணி நிறுத்தப்படுமானால் மக்களுக்கு பட்டினி சாவு அல்லது பட்டினி அவலம் ஏற்படும் என்ற கருத்து எங்களுக்கும் இருக்கின்றது ஆனால் அதற்காக வெளியிலிருந்து உணவு வராவிட்டால் எங்களுடைய மக்களை பட்டினியிலிருந்து எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதற்கான வேலை திட்டங்களை தான் எங்களுடைய மக்கள் கட்டுமானங்கள் மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றன அதற்காக கிராமங்கள் தோறும் குடியிருப்புகள் தோறும் அதற்குரிய வேலை திட்டங்களை நாங்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்த தொடங்கி இருக்கின்றோம் யார்தான் வெளியிலிருந்து உணவை அனுப்பினாலும் அனுப்பாவிட்டாலும் சுய உற்பத்தியில் எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய மக்களை வைத்து போர்க்காலத்தில் எங்களுடைய சமூகம் சீரழியாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய இயக்கம் முன்னெடுத்து வருகின்றது புலம்பெயர் மக்கள் தொடர்பாக விடுதலை புலிகளும் ஈழத்தமிழ் சமூகமும் அதிகம் கவனம் செலுத்தி வருகின்றார்கள் அதே போல புலம்பெயர் தமிழ் மக்களும் தங்களுடைய வேர்களின் மீது மிக தீவிரமான அக்கறை உடைப்பது வழக்கம் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களுடைய இன்றைய ஆபநிலை தொடர்பாக பல்வேறு போராட்டங்களை தங்களால் இயன்ற அளவிலே அனைத்து திசைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த போராட்டங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன அவர்களுக்கான உங்களுடைய செய்தி என்ன இருக்கின்ற எங்களுடைய உடன்பிறப்புகள் அவர்கள் புலம்பெயர்ந்து வெளிநாடுகளுக்கு சென்றாலும் தொடர்ச்சியாக எங்களுடைய விடுதலை போராட்டத்திற்கான தங்களுடைய முழு ஆதரவையும் எல்லா பக்கத்தாலையும் செய்து வருகிறார்கள் அரசியல் ரீதியாக ராஜதந்திர ரீதியாக பல்வேறுபட்ட போராட்டங்கள் சந்திப்புகள் கலந்துரையாடல்கள் பொருளாதார உதவிகள் என பல வழிகளாலும் எங்களுடைய மக்களை ஒரு இன அழிப்பிலிருந்து மீட்டு ஒரு விடுதலையை ஒன்றெடுப்பதற்காக விடுதலை ஒரு சுபீட்சமான சுதந்திர வாழ்வுக்காக அந்த மக்கள் எல்லா வழிகளிலும் அவர்கள் அன்று தொட்டு இன்று வரை போராடி வருகிறார்கள் தொடர்ந்தும் அவர்கள் போராடுவார்கள் அவர்களுடைய அந்த போராட்ட சக்தி எங்களுக்கு பெரிய உந்து சக்தியாக இருக்கின்றது உண்மையில் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் எங்களை போன்றே அவர்களும் எங்களுடைய அந்த சுதந்திரமான அந்த விடுதலைக்காக அந்த நல்ல நாளுக்காக எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து தீவிரமாக இயங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய தலைவர் எல்லோருக்குமே இருக்கின்றது புலம்பெயர் மக்களிலும் தமிழக துறவுகளிலும் இப்பொழுது தமிழீழ விடுதலை போராட்டம் என்பது தங்கியிருக்க தொடங்கிவிட்டதா ஏனென்றால் ஆயுத போராட்ட வழிமுறை மூலம் இந்த அரசியல் அபிலாசையை ஒன்றெடுக்க முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே ஒரு தளர்வு ஏற்பட்டதன் காரணமாகத்தான் நீங்கள் இவ்வாறு இந்த இரண்டு தளங்களை நோக்கி இன்போக தலைப்படுகிறீர்களா எங்களுடைய இயக்கம் ஒரு மக்கள் விடுதலை இயக்கம் மக்கள் விடுதலை போராட்டத்தினோடாக மக்கள் எழுச்சியினோடாகத்தான் தேசிய விடுதலையை வென்றெடுக்கலாம் என்பது எங்களுடைய இயக்கத்தினுடைய கோட்பாடாகும் எங்களுடைய இயக்கத்தினுடைய கோட்பாடு ஒரு தேசிய விடுதலையுடன் சமூக விடுதலைக்குமான ஒரு போராட்டமாகும் இருப்பு தொடர்பாகவோ அதற்கும் அப்பால் தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமை அதனுடைய செல்வழி மீதாகவோ செல்லப்படுகின்ற விமர்சனங்கள் எவ்வியாக இருந்தாலும் தமிழ் மக்களினுடைய விடுதலை என்கின்ற அபிலாசையின் மீதான உறுதிப்பாடும் அதற்கான சாத்தியப்பாடுகள் என்பவையும் எந்த வகையிலும் பங்கப்பட்டு போய்விடவில்லை என்பது திரு நடேசன் அவர்களுடைய இன்றைய இந்த செவ்வியிலே விளக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய மிகவும் தீவிரமான வேலைப்பளவுக்கு நடுவிலே எங்களுடைய கலையகத்துக்கு வந்து இந்த செவ்வியை அளித்ததற்காக தமிழ் விடுதலைப் பலருடைய அரசின் துறை பொறுப்பாளர் திரு நடேசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி திரு நடேசன் அவர்களும் வணக்க நீர்கள்